டர்க்கியில் வந்து நீங்கள் எங்கே ஷாப்பிங் போனாலும் இந்த கடையை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. இது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து நம்ம எந்த வெரைட்டி வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிடலாம். நட்டெல்லாம் அல்லது சீஸ் எது வேணுமோ அந்த ஸ்டஃபிங் செலக்ட் பண்ணால் அவங்க வந்து வச்சு தருவாங்க. இது அங்கே ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது வந்து நம்ம ஊர் ரவா கேசரி மாதிரி ரெண்டு கலரில் பண்ணி வச்சுருப்பாங்க. க்ரீன் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே வந்து ஐஸ்கிரீம் வச்சு அதுக்கு மேலே இது வச்சு தருவாங்க. கேசரி வந்து நல்லா சுட சுட இருக்கும். அது கூட வந்து ஐஸ்கிரீம் கூலாக சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் செஸ்ட்நட் வந்து சுட சுட வறுத்து தருவாங்க. அது வந்து விண்டர் டைமில் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். டர்க்கி போய்ட்டு குனாஃபா சாப்பிடாமல் வரலாமாங்க. குனாஃபா வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். இதுக்குன்னே தனித்தனியாக பெரிய பெரிய கடைலாம் வச்சுருக்காங்க. சுட சுட தருவாங்க. அப்படியே பிஸ்தா வந்து மேலே தூவி தருவாங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வரும். டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து துருக்கி போனால் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது வந்து பக்லாவா. இதுக்குமே தனியாக பெரிய பெரிய கடைகள் வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஹெர்பல் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பூவெல்லாம் காய வச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டர்க்கி வந்து ஸ்பைசஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸ்பைசஸ்க்குனே தனித்தனி கடைகள் வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்பைசஸையும் சேர்ந்து வச்சு கிஃப்ட் ரேப் மாதிரியும் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம யாருக்காவது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கூட அது நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் காய வச்சு வச்சுருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்.